கவலைப்படாத அம்மா, ரெண்டு நாட்களுக்குள்ள எப்படியாவது ஸ்கூல் ஃபீஸ் ரெடி பண்ணிடுறேன். ஆனா மீனுக்குருவிக்கு நிஜமா என்ன பண்ண போறோன்னே தெரியல. அது தான் பையனை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லுச்சு. ஜக்கு, நீ இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்லயே இரு. அம்மா பக்கத்து காட்டு வர போயிட்டு ரொம்ப சீக்கிரம் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி கையில கொஞ்சம் தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. வாங்க வாங்க, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. காலுவண்ணா, ஆட்டோல போகிற அளவு என்கிட்ட காசு இல்ல. காசு இல்லன்னா என்ன? காசுக்கு பதிலா உங்க கையில இருக்கிற தானியத்தை எனக்கு கொடுத்தா போறோம். அம்மா, உங்களுக்கு எங்க போகணும்? நான் பக்கத்து காட்டுல எங்க அப்பாவை பார்க்க போகணும். சரி மீனு, என்னோட ஆட்டோல ஏறு, நான் ரொம்ப வேகமா உன்னை அங்க கொண்டு விட்டுறேன். காலுக்காக இப்படி சொன்னதுமே மீனு குருவியும் காலுக்காகத்தோட ஆட்டோல ஏறி தான் அப்பாவோட காட்டுக்கு புறப்பட்டது. அம்மா, மீனு, நீ எதுக்காக உங்க அப்பாவை பார்க்க போற? காலுவண்ணா, என் கணவர் இறந்ததுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஜக்குவோட ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் நெருங்கிடுச்சு. என் கையில காசு எதுவுமே இல்ல. அதான் எங்க அப்பா கிட்ட கேக்கலாம்னு போறேன். அப்படியா மீனு, உங்க அப்பா என்ன பண்றாரு? எங்க அப்பாக்கு வயசானனால எந்த வேலையும் பண்ணல. அவருக்கு வர பென்ஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டே காலுக்காகவும் பக்கத்து காட்டுல இருக்கிற மீனுக்குருவியோட அப்பா வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. மீனுக்குருவியும் சொன்னபடியே தான் கையில இருந்த தானியங்களை காலுக்காகத்துக்கு கொடுத்துச்சு. அத வாங்கின காகமும் ரொம்ப வேகமா அங்கிருந்து தன்னோட காட்டுக்கு ஆட்டோல பறந்து போச்சு. வாமா மீனு, எப்படி இருக்க? உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன். அப்பா, அவர் போனதுல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஜக்குவோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாள் நெருங்கிடுச்சு. உங்ககிட்ட ஏதாச்சும் காசு இருக்கா? நான் கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறேன். மீனு, என்ன மன்னிச்சிடுமா? எனக்கு வர வேண்டிய பென்ஷன் இப்போ சரியா வரதே இல்ல. என்கிட்ட ஒன்னே ஒன்னு இருக்கு. என்னோட ஆட்டோவை நீ ஓட்டி பாக்குறியா? எனக்கு சின்ன வயசுல நீங்க ஆட்டோ ஓட்டி கத்து கொடுத்தது ஞாபகம் இருக்கு. நான் இந்த ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கவா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஆட்டோவும் ரொம்ப நல்லா ஓடுச்சு. அப்பா, இந்த ஆட்டோ நல்லா ஓடுது, இத நான் எடுத்துக்கவா? தாராளமா எடுத்துக்கோமா, இது வீட்டுல சும்மா தான் இருக்கு. இத வச்சு உன் குழந்தை படிப்ப பாத்துக்கோ. மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷமா அந்த ஆட்டோவை ஓட்டிக்கிட்டே தன்னோட காட்டுக்கு போச்சு. போகிற வழியில தான் அப்பா கூட சின்ன வயசுல ஆட்டோ ஓட்டி படிச்ச நினைவுகளை நினைச்சுக்கிட்டே போச்சு. ஏ மீனு, இது யாரோட ஆட்டோ? இத எதுக்கு நம்ம காட்டுல எடுத்துட்டு வந்திருக்க? இது என் அப்பாவோட ஆட்டோ. இனிமே நான் ஆட்டோ ஓட்டி தான் என் பையனை படிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அது எப்படி? நீ எப்படி ஆட்டோ ஓட்டலாம்? எங்களுக்கு போட்டியா நீ வரக்கூடாது? நீ வேற எங்கேயாவது போய் ஆட்டோ ஓட்டிக்கோ. ஏ ராணி அக்கா இப்படி சொல்றீங்க? வாரவங்களுக்கு யாரோட ஆட்டோல போக விருப்பமோ அவங்க அந்த ஆட்டோல ஏறட்டும் அப்படின்னு ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் மிட்டு கிளி அங்க வந்துச்சு. ஏமா, இந்த ஆட்டோ சோனம்பூர் போமா? அங்க வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளவு ஆகும்? வாங்க மேடம், அங்க வரைக்கும் போறதுக்கு 5 தானியங்கள் ஆகும். நீங்க எங்க ஆட்டோல வாங்க, நான் உங்களை ரொம்ப ஸ்பீடா சோனம்பூருக்கு கொண்டு விட்டுருவேன். ஆமாமா, எங்க ஆட்டோல வெறும் 3 தானியங்கள் தான். அப்படியா? அப்படின்னா நான் உங்க ஆட்டோலயே வரேன் அப்படின்னு பேசிக்கிட்டே காகங்கள் மிட்டுக்கிரிய குறைஞ்ச தானியத்துக்கு பக்கத்து காட்டுல சவாரி கூட்டிட்டு போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஒரு புறா வந்துச்சு. ஏமா, இந்த ஆட்டோ மலை காட்டுக்கு போமா? போகு சார், உட்காருங்க, நான் உங்களை ரொம்ப ஸ்பீடா அங்க கொண்டு விட்டுறேன். மீனுக்குருவியும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட முதல் சவாரியை ஏத்திக்கிட்டு மலை காட்டை நோக்கி போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. அம்மா அம்மா, எனக்கு நாளைக்கு கண்டிப்பா ஸ்கூல் ஃபீஸ் தந்துடுவீங்கல்ல? மகனே ஜக்கு, அம்மா இன்னைக்கு தான் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிருக்க. இன்னும் 2 நாள்ல நான் கண்டிப்பா உன்னோட ஸ்கூல் ஃபீஸ கட்டிடுவேன். ஐயா ஜாலி, அப்ப 2 நாள் கழிச்சு என்ன ஸ்கூல்ல மிஸ் திட்டவே மாட்டாங்கம்மா. காலு, ஏதாவது யோசிங்க, எப்படியாச்சும் அந்த மீனுக்குருவிய ஆட்டோ ஓட்ட விடாம பண்ணணும். ராணி, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. மீனுக்குருவியோட ஆட்டோல இருந்து நம்ம பெட்ரோலை திருடிடுவோம். நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ண முடியாம அது அசிங்கப்பட்டு நிக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு
மீனுக்குருவியோட வீட்டுக்கு போனாங்க. சத்தமே இல்லாம மெதுவா ரெண்டு காகங்களும் மீனுக்குருவியோட ஆட்டோல இருந்த மொத்த பெட்ரோலையும் எடுத்துட்டாங்க. பிறகு ரொம்ப வேகமா அந்த பெட்ரோலை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனாங்க. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. தினமும் மீனுக்குருவி தான் ஆட்டோல எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி பார்க்கும்போது அது பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் சுத்தமா இல்லாதத கவனிச்சது. உடனே தாங்கிட்ட இருந்த பெட்ரோலை அந்த ஆட்டோல ஊத்துச்சு. வழக்கம் போல ஆட்டோ ஸ்டாண்டுக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. குருவி, இந்த ஆட்டோ டோலக்பூருக்கு வருமா? வரும் சார், நீங்க ஆட்டோல ஏறுங்க. உங்களை ரொம்ப வேகமா அங்க கொண்டு விடுறேன். சார் சார், நீங்க எங்க ஆட்டோல ஏறுங்க. அந்த குருவியை விட எங்க ஆட்டோல ரொம்ப குறைவான ரேட்டு தான். வேண்டாப்பா, நேத்தைக்கு உங்க ஆட்டோ பாதி வழியில பெட்ரோல் இல்லாம நின்னுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு இடத்துக்கு அர்ஜென்டா போயாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குக்கு மீன் குருவியோட ஆட்டோல ரொம்ப வேகமா டோல்பூர் காட்ட நோக்கி போச்சு. என்ன ராணி, மீனுக்குருவியோட ஆட்டோ ஓடாம நிக்கும்னு பார்த்தா வேகமா பறக்குது. உங்க ஐடியா எல்லாம் வேலைக்காவாது. நான் அதை விட ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். என் கூட மெக்கானிக்கோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு காலங்களும் தங்களோட ஆட்டோல மெக்கானிக்கோட வீட்டை நோக்கி போனாங்க. உரா மெக்கானிக், இந்த மூட்டையில நிறைய தங்க காசுகளும் தானியங்களும் இருக்கு. இது எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க. என்ன ராணி, நீ சும்மா தங்க காசையும் தானியத்தையும் கொடுக்க மாட்டியே, என்ன விஷயம் சொல்லு. புராண, எங்க தொழிலுக்கு போட்டியா ஒரு குருவி வந்திருக்கு. அதோட ஆட்டோல நீங்க பிரேக் ஒயரை கட் பண்ணி விடணும். எங்களோட எதிரி இன்னையோட ஒளிஞ்சு போகணும். ஓ, அதுதான் விஷயமா? சரி, சிறப்பா செஞ்சிடுறேன். புராண, மாத்தி கீத்தி எங்க ஆட்டோட பிரேக் ஒயரை கட் பண்ணிடாதீங்க. எங்களோடது மஞ்சள் நிற ஆட்டோ. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வாங்க. நாங்க எதையாச்சும் பேசி அந்த குருவிய தனியா கூட்டிட்டு போயிடுறோம். சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வரேன் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் மீனு குருவி கிட்ட வந்து தங்களோட திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. மீனு, உனக்கு தெரியுமா, பக்கத்து காட்டுல ஒரு சுவையான ஸ்ட்ராபெரி மரம் இருக்கு. நானும் காலுவும் அங்க சாப்பிட போறோம். நீ வரியா? சரி ராணியக்கா, நான் வரேன். என்னோட ஆட்டோ என்ன இது, ரெண்டு ஆட்டோவும் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ராணிக்காகவும் மஞ்சள் நிற ஆட்டோன்னு சொல்லிச்சு. அப்போ இந்த ஆட்டோவாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன புறா மெக்கானிக் ராணிக்காகத்தோட ஆட்டோல பிரேக் ஒயரை கட் பண்ண ஆரம்பிச்சது. புறா மெக்கானிக் மீனுக்குருவியோட ஆட்டோல மேல் பகுதியில் உள்ள மஞ்சள் நிறத்தை பார்த்ததுதான் இந்த குழப்பத்துக்கு காரணம். கொஞ்ச நேரத்திலேயே புறா மெக்கானிக் தான் வந்த வேலையை முடிச்சிட்டு அங்கிருந்து வேகமா பறந்து போயிட்டாரு. இது தெரியாத ராணியும் காகமும் தங்களோட ஆட்டோவை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு போனாங்க. காலு, இன்னைக்கு நமக்கு சந்தோஷமான நாள். இன்னையோட நம்ம எதிரி மீனுக்குருவி ஒளிஞ்சது. ஆமா ராணி. என்ன இது, ஆட்டோல திடீர்னு பிரேக் பிடிக்கல. என்ன காலு, பிரேக் பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? ஐயோ ராணி, பிரேக் பிடிக்கல. ரெண்டு காகங்களும் ரொம்ப வேகமா போய் ஒரு மலை மேல மோதி அப்படியே கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்த வேகத்துல ரெண்டு காகங்களுக்கும் பயங்கரமா அடிபட்டுச்சு. அவங்க ஆட்டோவோ இருந்த அடையாளமே தெரியாம பீஸ் பீஸா போயிடுச்சு. பசங்களா, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, நாம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நல்லது விதைச்சா நல்லதை அறுவடை பண்ணுவோம், தீயது விதைச்சா தீயதை தான் அறுவடை பண்ணுவோம். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் பாண்டி, ஹாய் ஜோதிமுத்து, ஹாய் தேவா விஜின், ஹாய் யோக பிரியன், ஹாய் ஆல்வின் ஜோஸ், ஹாய் முத்து சர்வேஷ், ஹாய் திருப்பனாஸ்ரீ, ஹாய் கார்த்திக், ஹாய் வினீத், ஹாய் ரக்ஷித், ஹாய் முகின், தர்ஷித், தார்விகா, மதுஷிகா, மதுஷே, சஞ்சு, சர்வேஷ், எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சிவன்மகன், ஹாய் மொலினா, ஹாய் சரஸ்வதி, ஹாய் இந்துமதி, ஹாய் அனு, ஹாய் தீப சஞ்சய், ஹாய் ஹாசினி, அனிதா, நவநீதா, லதிமா, கார்த்திகா, ரஞ்சிதா, வர்ஷா, எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் புலிகேசி, ஹாய் கோபாலகிருஷ்ணன், சதீஷ் பாப்பா, ஹோம்ஒர்க்கை சரியான நேரத்தில் செய்யணும். விளையாட்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் ஹோம்ஒர்க்கும்.
எல்லாத்தையுமே சந்தோஷமா படிங்க. ஹாய் ஃபஹா, லக்ஷ்ணா, நிரஞ்சனா ரெண்டு பாப்பாக்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரேவதி. ஹாய் ரதிகா. யோக தர்ஷன், தர்ஷியா, யுவஸ்ரீ எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.